ஏங்க எல்லா பொருளும் இங்கேயே வச்சுட்டிங்க வாங்க இல்லாத தீமை உள்ளே வைப்போம் நீங்கள் வெயிட்டான பொருள்லாம் தூக்கிக்கோங்க நான் சின்ன சின்ன பொருள்லாம் வந்து எடுத்துக்கிறேங்க சரி பார்பி வெயிட்டான பொருளெலாம் நான் எடுத்துக்கிறேன் நீ ரொம்ப வெயிட் கம்மியான உள்ள பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போய் பசங்களா வீட்டுக்குள்ளே போங்க நம்ம எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து எல்லா பொருளையும் எடுக்க போகிறோம் பார்பி எல்லா பொருளையுமே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சாச்சு பார்பி உனக்கு எங்கெங்கெல்லாம் பொருளை வைக்கணுமோ நீ தேவையான பொருட்களை எடுத்து உன்னோட கிச்சன் எல்லாம் அடிக்கிக்க பார்ப்பி என்னங்க இது குப்பை மாதிரி அள்ளி கொண்டு போட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் அடுக்குறதுக்குள்ள என் பெண்டு கலண்டரும் போலியே என்ன பண்ண சொல்ற பார்ப்பி எல்லா பொருளையுமே வண்டியில இருந்து இறக்கி இருக்கும்ல கொஞ்சம் முன்ன பின்னன்னு தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க உன்னோட பொருளை மட்டும் தேவையான பொருளை எடுத்து அடுக்கு பார்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் வேணாம் சரிங்க இதெல்லாம் அடுக்கி முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும் இன்னைக்கு நான் சமைக்க மாட்டேன்ப்பா இன்னைக்கு நம்ம ஏதாவது ஹோட்டல்ல வாங்கிக்கலாங்க சரி பார்பி உன் கிச்சனுக்கு தேவையான பொருட்களெலாம் நீ எடுத்து வச்சிக்க அதுக்கப்புறம் நான் போய் ஹோட்டலில் தானே பொருள் வாங்கினு வரேன் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் பார்பி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அவர் மாட்டு நீ ஈஸியாக சொல்லிட்டாரு அடுக்கிறது எனக்கு தானே தெரியும் எப்படி வலிக்க போது இடுப்புன்னு இதெல்லாம் எப்படி தான் அடுக்க போகிறணும் ஃபஸ்ட்டு வந்து கூட தூக்கிட்டு போவோம் ஐயோ ஐயோ புது வீட்டுக்கு வந்ததும் வந்தும் எல்லா வேலையும் நானே செய்கிறேன் ஒரு வழியாக வச்சாச்சு இதே மாதிரியே ஒவ்வொரு பொருள்லாம் எடுத்துட்டு வந்து எடுத்து வந்து வைக்க வேண்டியதுதான் இதே மாதிரி நடந்து நடந்து என் கால் தான் வலிக்க போகுது இன்னைக்கு நம்ம புது வீட்டுக்கு வந்துவிட்டோம் எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடிக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு நம்மளுடைய ஹோமை வந்து சுற்றி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்மளுடைய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது நம்மளுடைய கிச்சனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம் சைஸ் தான் ஓகே இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே வந்து வந்தாச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மிக்சி வந்து வச்சுருக்கேன் பக்கத்தில் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே அப்படியே பார்த்திங்கன்னா முட்டை பீட்டர் காய்கெலாம் வடிகட்டுற அந்த கூடை அப்புறம் த தூக்கு கூடைங்க காய்கறி வாங்குற கூடை மோர் சிலப்படுறது அது மாதிரிலாம் வந்து எல்லா பொருளும் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் வந்து அடிக்கடிக்கி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே கப்புலாம் வந்து வச்சுருக்கேன் இது மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கேன் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வந்து அடுக்கி வந்து வச்சுருக்கேன் அப்படியே மேலே பார்த்திங்கன்னா பசங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற கப்புலாம் வந்து இருக்கும் கீழே வந்து ஒரு ரேக் வந்து இருக்கும் அந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் கப் இருக்கும் நம்ம வீட்டோடைய பாத்திரம்லாம் வந்து அடிக்கடிக்கு வந்து வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தட்டில் வச்சுருக்கேன் அப்புறம் காய் வெட்டுற அதெல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் கிரைண்டர் குடம் கொஞ்சம் பாத்திரம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா பூரி கட்டை அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து அடிக்க வச்சுருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குடமும் வாளிலாம் வந்து வச்சுருக்கேன் பக்கத்தில் ஒரு ஃப்ரிட்ஜு வந்து இருக்கும் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம் உள்ளே இப்போதைக்கு எதுவுமே வந்து வைக்கல இப்போ தானே வந்திருக்கோம் தான் வந்து எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும் காய்கறி பழம் ஜூஸ் எல்லாம் இதுக்கப்புறம் தான் வந்து வாங்கி வைக்கணும் வாங்கி வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பக்கத்தில் தொடப்பம் குப்பைத்தொட்டி மரம் எல்லாம் வந்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கிச்சன் இப்போ நம்ம ஹாலை வந்து சுற்றி பார்க்கலாம் இப்போ ஹால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு தான் எல் சைஸ் தான் நம்மளுடைய ஹால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஏற்கனவே இருந்த வீட்டோட இந்த வீட்டோடைய ஹால் வந்து ரொம்ப பெருசு இதில் வந்து எதுவும் இப்போதைக்கு வைக்கல ஷோபா மட்டும் போட்டிருக்கோம் அப்புறம் ஐம்பத்தி மூணு இன்ச் டிவி வந்து இருக்குது மேலே வந்து ஒரு ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பொம்மை இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் ஓவராக வந்து பார்த்துட்டே வாங்க இந்த ஷோபா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ஷோபா வந்து இருந்தனால அதை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே போட்டுட்டோம் இப்போ பொம்மைலாம் வந்து கொஞ்சமாக தான் வந்து இருக்குது பக்கத்துலேயே வந்து ஒரு கடிகாரம் வந்து இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த கடிகாரம் அது வந்து இருக்கும் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிவி வந்து இருக்குது ஓகே இப்போ கதவை திறந்துட்டு நம்ம வந்து உள்ளே போய் பெட்ரூமில் வந்து பார்க்கலாம் ஓகே கதவு வந்து திறந்துடலாம் கதவு வந்து வெளி திறக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ நம்ம உள்ளே வந்து போயிடலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெட்டு வந்து இருக்கும் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண தலைக்காணி ஒரையோடு வந்து நம்ம தலைக்கணி வந்துருக்கோம் பெட்ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து வாங்கியிருக்கோம் இந்த பெட்ஷீட் கலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் நம்மளுடைய பெட்டோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம்லேயே வந்து பீரோவும் வந்து வச்சுருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம் நம்ம பீரோவில் என்னென்னலாம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா துணிலாம் வந்து அடிக்க வச்சுருக்கேன் மேலே வந்து ஒரு ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா காசுலாம் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்கு வந்து வேறு எங்கேயும் வைக்க முடியாதுல்ல அதனால் பீரோவில் வந்து காசு வச்சுருக்கேன் மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டு புடவலாம் வந்து வச்சுருக்கேன் கீழெலாம் வந்து என்னுடைய சாரீஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் கீழே பசங்களோட துணி அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டோட ட்ரெஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நம்மளுடைய பீரோ வந்து இருக்குது எல்லாத்தையுமே வச்சாச்சு அவ்வளோதான் நம்ம பெட்ரூமில் வேறு எதுவும் இல்லை இப்போ நம்ம வெளியில் வந்து போயிடலாம் நம்ம ஹாலுக்கே வந்து வந்துவிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஹோம் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்குது இதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் வந்து வாங்கணும் இன்னும் டைனிங் டேபிள் வேறு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நியூ ஹோம் வந்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களா நம்மளுடைய புது வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பசங்களா ஆமா பிரி சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ஸ்